இல்ல ஃபர்ஸ்ட் லுக் முடிஞ்சதுனா செகண்ட் லுக் விஷுவல்ஸ் அடக்க பண்ண. ஓகே ஓகே சார், செகண்ட் லுக் சார், ஒன் மோர் விஷுவல்ஸ் போட அடக்க பண்ண. உட்காருங்க கீழே கேமராஸ். I request Mr. Nandu Ahuja from Eras to say a few words about the film. Buddy, I want to thank the lovely team on the dais for making such a wonderful film. Kadan is a film we are very excited about the story that is that the film has to say, and we hope that the film turns out to be a huge success at the box office, and we encourage the audience to come in large numbers and create a grand success for our film. Thank you. Ms. Zoya, please. Everybody, I think I'm reminded of why all of us chose to do this film. I hope that everybody goes out and sees this film in the theater, because it truly deserves to be seen on a larger screen. What Prabhu sir has created is truly visually stunning, and I hope that people can appreciate the work we've put in and they enjoy the film. Ellarukku vanakkam. I hope I said that correctly. this film is very special to me because it's my Tamil Telugu debut as well. And Prabhu sir, I just have to say that very rarely do you come across somebody who is so passionate, especially to tell a story like this. And the heart of this film is in its right place. Rana, you're one hell of a storyteller. I have learned so much from you, and I think you know, you've been an inspiration for a lot of actors, and it's been a pleasure working with you. Unfortunately, I didn't have scenes with Vishnu and Zoya, but from whatever I've seen, it's fabulous, and I'm extremely proud to be part of this film. So wear your masks, but go to the theater and watch this film. Thank Jesus. Vandirukkira pathrikai inaiyathala ooda nanbargalukku vanakkam. சரியாக ஒரு வருஷம் இதே தேதி தான் போன வருஷம் பிரசாத்தில் கொண்டாடினோம். நடுவில் இந்த கொரோனானால் ஒரு வருடம் எல்லாரும் காத்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இது பெரிய துறையில் தான் வரணும் இந்த அனுபவம். ஏன்னா இதில் இன்னொரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார், ரசூல் புக்குட்டி. ஒர்க் போயிட்டுருக்குது, சவுண்ட் டிசைன் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா உங்களுக்குள்ள நீங்கள் அந்த படத்தை வந்து தியேட்டரில் நுழைஞ்சி பார்க்குறப்ப ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இரண்டு மணி நேரம் அமர்ந்து அதுங்களுடைய அந்த வாழ்வியல் சத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ரசிக்கணும் அப்படின்றதுக்காக இது அவ்வளோ சிரமம் எடுத்து அவர் அங்கே அந்த சவுண்ட் டிசைன் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி பெரிய ஸ்பெஷல் என்னென்னா உலக வனவிலங்கு தினம். இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், இன்னைக்கு அது வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே டுடே. அது பார்த்து கூட நாங்கள் வைக்கல, ஆனால் அது அவ்வா அமையுது வந்து கரெக்டாக. ஏன்னா அதுங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கேன்னு அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரில. ஏன்னா இது அசாமில் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டை எப்படி வந்து ஒரு கார்பரேட் கல்ச்சர் உள்ளார நுழைஞ்சி ஆக்கிரமிச்சு அதுங்களோட வழித்தடங்களை வந்து மறைச்சி செவறு கட்டி அதுங்களோடைய வாழ்ந்து புணர்ந்து சுகமாக இருக்க வேண்டிய ஒரு இடத்தெல்லாம் செதைச்சி கட்டடமாக கட்ட முற்பட்ட போது காசிரங்கான்னு ஒரு இடம் அசாம் பக்கத்தில் ஒரு தனி சமூக ஆர்வலர் அவர் போராடி இந்த செவரை உடைக்க செஞ்சுருக்கார். அதை திரைக்கதையாக நாங்கள் எழுத ஒரு பெரிய ஒரு சான்ஸ் கிடச்சிது. இந்த படம் வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு வழக்கமான ஒரு சினிமா கிளிஷேக்குள்ளே இருக்காது. நான் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்ல வேண்டிய ஒருத்தர் வந்து ராணா அவர்கள். ஏன்னா இந்த படத்துக்காக வந்து கிட்டத்தட்ட 2016 எண்டில் நான் சந்தித்தேன். 4 வருடம் இந்த போராட்டம் எங்களுக்கு, கிட்டத்தட்ட 17, 18, 19, 20, 4 வருஷம் ஒரே திரைப்படத்துக்காக நாங்கள் வந்து நடுவில் அவருடைய இதில் வேறு அவர் உடம்பு இழைக்கணும் மாறணும் திரும்ப ஏற்றணும். ஸோ நிறைய பாடுகள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஷ்ணு, அதே மாதிரி யானை பாகனா இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்கு, அந்த உன்னின்ற எலிஃபண்ட்டோட பயணம் ஒரு 10-15 நாள் தனியாக இருந்தது, அதே மாதிரி ஜோயா ஸ்ரேயா எல்லாருமே இந்த படத்தில் வந்து யாருமே கதாநாயகன் கதாநாயகி அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த கதையை வலிமையாய் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பாடுபட்ட அத்தனை பேரும் இவங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க உண்மையிலுமே.
இது யாருமே எந்த ஒரு ஆட்டிடியூட்ஸோ எந்த ஒரு நட்சத்திர அந்த ஒரு வெளிப்பாடோ இல்லாமல் இந்த கதை திரைக்கதைக்காக இவங்க எவ்வளோ டுதி கோர் என்ன எவ்வளோ உழைப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் என்னுடைய கேமராமேன் அசோக்குமார், அதே மாதிரி எடிட்டர் புவன், என்னுடைய இசையமைப்பாளர் சாந்தனு மொஹித்ரா எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணும். ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் எரோஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ இப்படி ஒரு கதையை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணது, ஒரு குளோபலாக ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட் அவங்களுக்கு நான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து இட் இஸ் கோயிங் டு பை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம். இது வந்து ஒரு உலகத்தரமான அந்த 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 பிளாட்ஃபார்ம்ஸுக்கெலாம் இந்த படத்தை நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இட் இஸ் அபவுட் டீஃபாரஸ்ட்ரேஷன் அண்ட் சேவிங் எலிஃபண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த கொரோனா காலங்களில் எதனால் நம்ம இவ்வளோ பாதிக்கப்பட்டோன்றதை இந்த திரைப்படம் பேசும். இந்த திரைப்படம் வந்து அதிகமாய் இதுக்குள்ள காட்சியெல்லாம் எடுத்துட்டோம் நாங்கள் முன்னாடியே. இந்த இந்த வாழ்வியல் அதாவது இந்த காடு சைக்கிளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது வைரஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுன்றதையும் இந்த படத்தில் நாங்கள் பேசியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட், ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. நான் யூஸ்வலான ஒரு ஃபிலிமு கேட்குற மாதிரி நான் கேட்கல. இன்றைக்கி நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு இந்த மாதிரி படங்கள் தேவை. அது எப்போது தான் கிடைக்கும் எங்களுக்கும் வாய்ப்பு. நிச்சயமாக நீங்கள் எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி நாங்கள் உடனே இங்கேருந்து ஹைதராபாத் போகிறதுனால இன்னும் இந்த ரிலீஸுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் கூட நிறைய ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி சந்திக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள். அது நடக்குமா இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு அவங்க எல்லாரும் வந்து நேரில் சந்திக்கிறது. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி லாஸ்ட் இயர் நிறைய பேசியிருக்கோம். அதில் நான் பதிவு பண்ணேன் என்னென்னா, யானைகள் பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பயப்படுவேன். அண்டு இந்த யானை பார்க்கும்போது கூட ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயம் இருந்தது மனசுக்குள்ளே. பட் வாழ்க்கையில் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நடந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது சில மனிதர்களை பார்த்து தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். யானை கூட பாசமாக தான் இருக்குது, பட் மனிதர்கள் அப்படி இல்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக நான் வந்து சமீபத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா யானைகளுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஷார்ப். என்னை கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு உன்னியோட நடிச்சு. என்னை கூட நான் போய் நின்னேன்னா கண்டிப்பாக என்னை ரெக்கக்னைஸ் பண்ணோம், கண்டிப்பாக நான் யாருன்னு அதுக்கு தெரியும். என் கூட விளையாடுறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் மனுஷன் தான் சீக்கிரமாக நிறைய விஷயங்கள் மறந்துடுறான். ஸோ யானையாக மனுஷனானு கேட்டிங்கன்னா யானை தான் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். அவன் ஒரு பெட்டர் கம்பேனியன் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து எல்லோரும் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம், நீங்கள் எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணோம். இது சார் சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோம் படம் மூலிமா. அண்ட் எஸ்பெஷலி இவ்வளோ பெரிய வேர்ல்டு வந்து ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு, அது எதனாலுங்கிறது இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. பை சான்ஸ் நடந்திருக்காது. அண்டு ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை சேர்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஈரோஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா 3 languages ஃபிலிம் டு எக்ஸிக்யூட்டட் அண்ட் டு ப்ரொமோட் இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், எஸ்பெஷலி ஆஃப்டர் த கரண்ட் சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் தேர் ஸ்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தே வாண்ட் டு ரிலீஸ் திஸ் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் டெம் ஃபார் தேட். அண்ட் ராணா அ கிரேட் கோஸ்டார், குட் ஃப்ரெண்ட், இஸ் ஒர்க் ரியலி ரியலி ஹார்ட் ஃபார் திஸ் மூவி. அண்ட் தட் எனக்கு தெரிஞ்சு ஒன் சோல் ஹூஸ் பீன் ரைட் வித் பிரபு சாலமன் சார் ஃப்ரம் ஸ்க்ராச். இந்த கதை கேட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ் ஹேர். And hats off to him for his dedication and hard work. And entire team of Kaadan, all the technical team, DOP, stunts, ellarume romba romba nandri. Ena unga visuals la unga editing work ungaloda music ellame vandu theriyudhu trailer paakumbodhu. And to both the beautiful ladies here, great work in the movie. Paavam Zuhaila vandu worked really hard. Kittadatta nariya action sequences la irundhadu avangalukku. ஃபாரஸ்ட்லேயே வந்து நிறைய கன்ஸோடலாம் வந்து பழக வேண்டியதாக இருந்தது. இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹர் டு ஒர்க். அவங்களோட ஒர்க் வந்து என்னால் எனக்கும் அவங்களுக்கு காம்பினேஷன் பெருசாக கிடையாது. ஸோ நான் நேரில் பார்த்துக்கல, பட் ஷீஸ் பிளேட் ஹர் கேரக்டர் ரியலி வெல். நான் டப்பிங் அப்போ பார்த்தேன். ஸோ ஐம் ஷுர் யூ லைக் போத் தே கேரக்டர்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ நிகில். தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ் மீட். திரு எல்லாருக்கும் வணக்கம் சார். தேங்க்யூ. ஒரு டீசர் லான்ச் பண்ணி 1 இயருக்கு அப்புறம் திருப்பி வரேன், அந்த வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் கிடையாது. ஸோ பட் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லணும், அதுக்கப்புறம் தேங்க்யூ சொல்லணும் திருப்பி வந்தீங்க என்னை பார்க்க. ஸோ நேற்று நைட்டு வந்து
நிக்கில் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், சார் காலையில் வந்து சென்னை ப்ரெஸ் எல்லாம் வராது, நீங்கள் அப்படியே பிளான் மாற்றிக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சென்னையில் லான்ச் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆனால் நடக்கிற காரியம் வேறு. எனக்கு வந்து இது சென்னையில் தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணுவேன்னு ஆசை இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி, இங்கே மக்கள் வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியலான ஒரு ஃபிலிம், ஹீரோ வில்லனாக வச்சு ஒரு ஃபிலிம், அண்ட் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கதை இருந்த ஒரு ஃபிலிம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டான ஃபிலிம், எல்லாத்துக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க. யூ ஆல் கிவ் த சேம் லவ், யூ ஆல் கிவ் த சேம் பிளாட்ஃபார்ம். ஸோ எனக்கு வந்து இங்கே தான் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வி நீட் டு கோ டு அதர் சிட்டிஸ். அண்ட் அதுக்கப்புறம் சொன்னார், சார் இப்போ நீங்கள் ப்ரெஸ் கிட்ட பேசினா திருப்பி தே ஓன்ட் ரைட் மோர்ன்னு. சார் இந்த கதையில் அந்த விஷயம் இருக்குது சார், பிகாஸ் தி ஸ்டோரி இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ், இட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் தெம். அண்ட் பிரபு சார் சொன்னார், இட்ஸ் அ ஃபோர் இயர் ஜேர்னின்னு. இந்த ஜேர்னியில் வந்து ஐ அப்பார்ட் ஃப்ரம் த ஃபில்ம் ஐ ஃபேஸ் சம் ஹார்ட்ஷிப்ஸ் இன் மை லைஃப் வித் மை ஹெல்த் அண்ட் அதர் திங்ஸ், அது அப்புறம் பேசிக்கலாம். பட் to me the jungle was more important than anything else. Today if I am standing here, it's because of the jungles, it's because of the elephants. So many years we've lived thinking we've come from somewhere, we won't take anything back, we will leave this place in it. But the elephant has taught me something. It taught me that I am part of nature. We all have to be part of nature, we all have to give back to nature, and only then that's what this world is all about. So I've grown greatly as a human being in the journey of this film. So I have to thank Prabhu sir first for all of this. Because that 1 year, if he was not around, I don't think I would have been here standing so proudly to talk about the film. And 2020, I think all of us have been sitting at home in this lockdown. At the time when நிறைய படங்கள் எல்லாம் வந்து ஓடிடிக்கு போகிறோம், இட்ஸ் கோயிங் ஸ்ட்ரெயிட் டு ஓடிடி, அண்ட் இந்த படத்துக்கு வந்து வேறு 3 languages பண்ணியிருக்கோம், ஓடிடிக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது. அண்ட் என் ப்ரொடியூசர் ஹீரோஸ் வந்து அவருக்கே ஒரு ஓடிடி வச்சுருக்காரு. ஸோ இந்த படம் எங்கே போக போகுதுன்னு சின்ன பயம் இருந்தது. ஆனால் தேவ் கம் ஃபார்வர்ட், வெயிட்டட் நாட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ் பட் ஃபார் அன் என்டையர் இயர். இங்கே வந்து தமிழ்நாடு தியேட்டர் ஓப்பன் ஆச்சு, ஆந்திரா தியேட்டர் ஓப்பன் ஆச்சு, ஆனால் இந்தியா பூரா தியேட்டர் ஓப்பன் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணி இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன் இஸ் ஐ வில் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு ஈரோஸ் ஃபார் ஹெல்பிங் அஸ் மேக் அ ஃபிலிம் லைக் திஸ் அண்ட் பிளாட்ஃபார்மிங் இட் டுடே. அண்ட் டு ஆல் த கோஸ்டார்ஸ், தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மேட்னஸ். இட் வாஸ் வெரி ஹார்ட், ப்ராப்ளி 5 or 7 years அகோ டு மேக் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபிலிம், யானைகள் வச்சு or adventure film, to make it an all India film. But I think today it's possible. We are in a different time of cinema, and thank you for having this. Today we were proudly presenting to you our trailer, so watch it, enjoy it, and I will see you back before the release. Thank you. Questions sir, padam start pannumbodhu appo da mudicha baabuli andha pallavan theriyum theriyum appadi eppadi irukkar avar vandu magilmandiki raja. So andha raja appadi da irupar. ஆனால் ஒரு காடில் இருக்கிற ஆள் ஒரு 20-25 years அங்கே இருந்து வளர்ந்து ஹீஸ் க்ரோன் அப் தேர், ஸ்டடிட் இட், லிவ்ட் தேர். ஸோ அந்த மாதிரி ஆள் எப்படி இருப்பாருன்னு ஐ திங்க் பிரபு சார் ஹஸ் டிசைன்ட் ஹிம் வெரி வெரி டீட்டெயில். இன்னைக்கு அந்த கேரக்டர் பார்த்து எனக்கே ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் அவர் யாருன்னு. ஸோ அவர் யானைக்கிட்ட எப்படி இருப்பார், அவர் மரத்தோடு எப்படி பேசுவார், ஒரு பக்ஷிகிட்ட எப்படி பேசுவார். ஸோ தேட் டீட்டெயில் is what Prabhu sir had taken us through before we started the film. Sir, 4 years rana sir. 4 years romba kashtapattadukku apparam varakudiya padam. Lockdown ku apparam India full varakudiya oru periya padam moonu language la. Adha vida mukkiyama marriage ku apparam avanga varakudiya modhal padam. Adu eppadi feel panninga family oda paathu? Sir, nalla sir. I really think vandu enikku indha life la vandu oru graduation aachu. I have ella padathula vandu you learn something sir. From the my first film to now I have always been learning something, but sila padangal irukum it will change you as a human being forever, and I think this is that film. And if it was not this film, I don't think I would have gotten married also. Sir, yanamalla yerra anubhavam unmayave first time konjam dikku dikku nda irundhathu.
அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது நாள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது ஒரு குழந்த மாதிரி இருந்தது சார். அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது அதுக்கு ஒரு டெக்னிக் வேறு இருந்தது. அந்த டெக்னிக்லாம் அழகாக சொல்லி கொடுத்தாங்க அந்த யானை பாகன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா யானையிலேருந்து இறங்குறதே கிடையாது. நான் டீ காஃபி அதுக்கு அங்கேயே மேலே உட்காந்து குடிச்சிருது, சாப்பாடு அங்கேயே சாப்பிட்றது, பிரேக்னா அங்கேயே தூங்கிடுது, அந்த அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அவ்வளோ பாசமாக இருந்தது. ஸோ யானை மேலே கூட ஐ மீன் ஏறி உட்காந்துடலாம், பட் வாழ்க்கையில் மேலே போகும்போது தான் சார் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் கீழே இறக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அல்வா இல்லை, லட்டு தானே சார் நிறைய கொடுத்தோம். வெல்லம் 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 நிறைய கொடுத்தோம் சார், நிறைய வெல்லம் கொடுத்தோம். ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருண்டை வரும். ஸோ நாங்களாம் சொல்லுவோம் சார் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்குது. சார் சொல்லுவார் அது ஒரு சின்ன பூந்தி மாதிரி பார்த்துக்கு, நமக்கு தான் அது பெருசாக தெரியுது அப்படின்ட்டு. ஏன்னா எப்போவுமே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா மிருகங்களோட பழகணும்னா ஃபஸ்ட்டு அதோட பசியோட அட்டாச் ஆகணுங்கிறது தான் நான் நினைப்பேன். ஸோ நான் போன உடனே ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுக்கு நிறைய சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னை பார்த்த உடனே அது தும்பிக்கு தூக்க ஆரம்பிச்சிச்சு ஊட்டணுங்கிறது டெய்லி. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பழகிருச்சு. அண்ட் டெய்லி காலையெல்லாம் குளிப்பாட்டுவோம் யானை. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அதை வந்து குளிப்பாட்டுறதுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் வாழ்க்கையில் பண்ணுவேன். ஸோ பிரபு சார் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஸ்டடி பண்ணி வச்சுருக்காரு காடுகள்லையும் சரி யானைகள்லையும் சரி. யானையை காட்டுக்கு ரொம்ப முக்கியங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையை என்கிட்ட சொன்னார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சுவாரஸ்யமாகவும் இருந்தது. ஸோ ராணா சார் சொன்ன மாதிரி எங்களால் வந்து ஈஸியாக அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது, பிகாஸ் அவர் அவ்வளோ நாலேஜ் வச்சுருக்காரு. அண்ட் அவரோட வாழ்க்கை எப்படி இந்த படம் மூலமாக மாறிச்சோ உண்மையாகவே என்னோடய வாழ்க்கையும் மாறிச்சு. நானும் வந்து நிறைய விஷயங்களை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். பிரபு சாரோட உட்காந்து சீன் இல்லாத டைமில் உட்காந்து பேசுகிற விஷயங்கள், லஞ்ச் டைமில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிற விஷயங்கள், ஒரு 3 லாங்குவேஜ் க்ரூ, இது எல்லாமே வந்து ஒரு வேற ஒரு அனுபவம் கொடுத்தது, வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. வாழ்க்கையில் நம்மளால் இன்னும் நிறைய பண்ண முடியும், நிறைய சாதிக்க முடியுங்கிறது பிரபு சார் சொல்லி கொடுத்தாரு. ஸோ பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. இல்லை ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து ஒரு கிளீஷேக்குள்ளே மாட்டிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்டில் ஐ ஆம் அ லேர்னர், நான் இன்றைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய மைனா கும்கி கயலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 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 வேர்டு எப்பிக்காக ஒரு ஸ்பெக்ட்ராவான விஷுவல்ஸு இது வந்து ஒரு பிராண்டிங் ஆகுது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிறப்போ கும்கியில் நிறையா விடுபட்ட விஷயங்கள், யானைகளை பற்றி பேச முடியாமல் இருந்தது இருந்து அதெல்லாம் இதில் எடுத்து சொல்லிடலாம். அதற்கு வந்து கம்பெனி வந்து அவங்க ஒத்து வந்தாங்க. யாராச்சும் வந்து இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணலன்னா இதை எடுத்துருக்க முடியாது எங்களால். ஸோ அதற்கான வாய்ப்பு கிடச்சிது, அதனால் அடுத்த ஹைட்ஸுக்கு போக முடியுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு எடுக்கலைன்னா எனக்கு அது ஒரு படம் எடுத்த ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. அதுதான் உண்மை. என்னென்னா அது ப்ளஸ் ஆர் மைனஸ் அது எப்படி போகுன்றதுலாம் நெக்ஸ்ட்டு, பட்டு நமக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது வந்து அதில் தான் கிடைக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் கோஆப்ரேட் பண்ணுறதுனால இந்த மேஜிக் நடக்குது. ஆமாம் ஆமாங்க ஆமாம் ஆ கொடுத்தாச்சு. இன்னும் டெமாலிஷ்டு ஆமாம் பண்ணியாச்சு. இல்லை 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 வி ஆர் நாட் இல்லை 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 வி ஆர் நாட் யூஸிங் தியர் நேம் ஆர் நத்திங். எந்த இதுவுமே நம்ம அதை தொடவே இல்லை. நம்ம இன்னொன்று அவங்க வந்து இட் வாஸ் எ ரிஃபைனரி பிளான்ட். இது இங்கே அப்படி நான் காட்டலை. ஐ ப்ராட் இட் இன்சைடு டவுன்ஷிப் மாதிரி நான் வந்து பிளான் பண்ணேன் நான் ரெசார்ட்ஸ். இல்லை இல்லை அது ஒரு சப்ளாட் மாதிரி அந்த இடத்துல எல்லா ஃபேக்ட்ரிஸும் வருது, அங்கே நிறைய பேருக்கு வேலை கிடைக்குன்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. பட் நம்ம வந்து அந்த பேர் எதுவுமே வைக்கல. நான் ஸ்ட்ரைட்டாக எதுவுமே நம்ம அதை பற்றி ரெஃபர் பண்ணவே இல்லை. இன்னொன்று இது வந்து பப்ளிக் செக்டாருக்கு வந்துருச்சு இல்லை, உங்களுக்கு வந்து கேஸாக வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ ஐ கேன் யூஸ் இட். அது ஆமாம் 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 இல்லை இல்லை நம்ம இந்தியா சென்சார் போர்டில் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபாரினில் போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அங்கே இருக்கிற அனிமல்ஸை வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பட் இங்கே இல்லை சொல்கிறேன், இங்கே இங்கே வந்து நீங்கள் ஒரு கோழியை கூட காட்டக்கூடாது.
ஸோ அது அங்கே நம்ம எடுக்கிறதுனால அங்கேருந்து நம்ம மெயில் போட்டு இத்தனை எலிஃபண்ட்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் நம்ம வந்து ப்ரூஃப் காட்டிடுறோம். இங்கே ஒரு எலிஃபண்ட் யூஸ் பண்ணேன், அது வந்து ஏடபிள்யூபிஐ அந்த ப்ராப்பர் பேப்பர் வாங்கி அந்த உன்னின்ற எலிஃபண்ட் அதை வந்து ப்ராப்பராக வந்து இத்தனை நாள் ப்ரீஷூட் ஆர்டர்லாம் வாங்கி அதை வந்து கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணது. ராணா சார் இல்லை நிறையா இந்த காலத்துக்காக நான் வந்து 2017 வியட்நாம்லேருந்து ஆரம்பித்தேன், வியட்நாம், பர்மா, தாய்லாந்து, அதுக்கப்புறம் வந்து இங்கே கரெக்டாக செட் ஆனது வந்து எலிஃபண்ட்ஸுக்காக தாய்லாண்டு, அப்புறம் கேரளா நான்முக்குன்னு ஒரு இடம், இட் வாஸ் அ டைகர் ரிசர்வ், ரொம்ப பியூட்டிஃபுல் ஜங்கிள் அது, அது யாரும் போனதே இல்லை, ஆனால் இட் வாஸ் அ ரிஸ்கி ஜங்கிள். அந்த பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஸ்கார்பியோன், அதாவது தேளும் ஸ்பைடர்ஸும், காட்ஸ் கிரேஸ் யாருக்குமே எதுவும் இல்லாமல் அந்த ஷூட் நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். ரானா சார் கேரளாவில் வந்து ஜெயராம் சார் இந்த மாதிரி ஆட்கள் அவங்களாம் வந்து வீட்டில் வந்து யானை வளர்ப்பாங்க, அவர் இது மாதிரி உங்களுக்கு யானை கூட இவ்வளோ நாள் பழையிருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு யானை வளர்க்கணும்னு வீட்டில் ஏதாவது ஆசை இருக்கா வாங்கணும்னு? இல்லை சார், ஒரு வைல்டு ஆனால் ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு சார். ஸோ இப்போ இது நம்ம வீட்டு, வி தேர்ஸ் அ வே வி ஹேவ் டு சப்ஸ்கிரைப் டு அவர் லைஃப் அண்ட் வி ஷுட் ஹெல்ப் தெம் லிவ் தேர் லைஃப் பியூட்டிஃபுல்லி. ஸோ அந்த மாதிரி தாட்டில் இருக்கு சார். ஸோ இட்ஸ் நாட் அ பெட், இட்ஸ் பார்ட் ஆஃப் நேச்சர். விஷ்ணு சார், இந்த ஷேடு கொஞ்சம் மாறி இருக்கிற கேரக்டர், நெகட்டிவ் ஷேடு லைட்டாக இருக்க, எப்படி இந்த கதை கேட்டோன்னா எப்படி ஓகே பண்ணீங்க? அதான் சார், நீங்கள் என்ன இந்த படம் மூலயமா கற்றுப்பீங்களோ அதான் என் கேரக்டர் இந்த கதையில் கற்றுக்கும். ஸோ நான் எப்படி யோசிப்பேன் முன்னாடி, ஸோ என்னோடய மாற்றம் எப்படி இருக்கும் படத்தில், அதுதான் உங்களோட மாற்றமோ ஆடியன்ஸாக வந்து என் கூடயே மாறும். ஸோ நிறைய ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ நிறைய இமோஷன்ஸும் இருக்குது, யானை பாகனாக இருந்தாலும் நான் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறேங்கிற சில விஷயங்களும் காமிச்சிருக்கிறாரு, நான் எப்படி லேர்ன் பண்ணுறேன். அண்ட் என்னோடய பார்ட் இவங்களோட காம்பினேஷன்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ காட்டுக்குள்ளே நடக்கிற சிறு அரசியல் பற்றிலாம் சார் சொல்லியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்கிறாரு, அதை படம் பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். பிரவசாலம் சார், இந்தியாவில் வந்து யானையை வந்து தெய்வமாக மதிப்பாங்க, ஆனால் வந்து சமீப காலமாக வந்து யானைகளுக்கு வந்து நிறைய அடிக்கிறது, டயரை தூக்கி தீ வச்சு இது பண்ணுறது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹையஸ்ட்டாக என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், என்ன மாதிரி இது பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், இது நான் நிறைய பேசியிருக்கேன், அதுதான் சார், நமக்கு வந்து யானைகள்னால் சின்னதுலேருந்து ஏதோ ஒரு அது ஒரு அனிமல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இன்றைக்கி நம்மளுடைய அதாவது வேர்ல்டுலே வந்து ஆஃப்டர் ஆஃப்ரிக்கா செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் இது எலிஃபண்ட் பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியா தான், ஆனால் அது இந்த 5 வருடங்களாக அதிக அளவில் கம்மியாகிட்டே வருது. நான் சொல்கிறது 1000 யானைக்கு மேலே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அன்னைக்கு அது ஒரு ஒரு பழத்தில் வந்து வெடி வச்சு கொடுத்து ஒரு யானை இறந்து போகுது, ஒரு யானை மேலே டயரை தூக்கி போட்டு கொள்கிறாங்க, இது தெரியாமல் எத்தனையோ யானைகள் வந்து எலக்ட்ரிக் ஃபென்சஸில் வந்து இந்தியாவில் அடிபடுது, எத்தனையோ யானைகள் இப்போ அந்த நான் சொன்ன அந்த செவுறு கட்டினப்போ அது போய் முட்டி முட்டி அந்த செவரை உடைக்க ட்ரை பண்ணப்போ பிரெயின் ஹேமரேஜிலே கிட்டத்தட்ட 40-50 யானைகள் இறந்துருக்குன்னு அப்போ ஆர்என்டி பண்ணப்போ எனக்கு ரிசர்ச்சில் தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அன்அக்கௌண்டபிள், இதெல்லாம் அக்கௌண்ட்லேயே வரல. என்னென்னா இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து அந்த தனி மனித ஒரு பாசம் வரணும், ஏன்னா எலிஃபண்ட்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி காடுகளுடைய க்ரோத்து வந்து நம்ம இதில் வந்து ஒரு 50% கட் ஆகிடும். ஸோ இப்போ அது நம்ம இன்னும் விளையாட்டாக ஒரு யானைன்னு நினச்சிட்ருக்கோம், அந்த சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வரோம். சாரி, அது ஒரு பீரியடில் என்ன ஆக போகுதுன்னா நம்மளுடைய அந்த சைக்கிள், அது எப்படி யானைகள் போய் காடுகளை வளர்க்குது, காடுகள் உருவாகிறதுனால மழை மேகங்கள், அதுக்கப்புறம் மழை, அதுக்கப்புறம் நிலத்தடி நீர், ஆறுகள், நிலத்தடி நீர், இந்த சைக்கிள் எல்லாமே டோட்டலாக வந்து எல்லாமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே வரோம். இதுதான் ஒரு கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பேண்டமிக், இந்த கொள்ளை நோய்கள்லாம் வரதுக்கு காரணமாயிடுது. ஸோ இது ரொம்ப முக்கியம், இது கேள்விப்படுறப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இந்த படம் வந்து அதை ஆணித்தரமாக ரொம்ப அழுத்தமாக யானைகள் மேலே நம்ம எவ்வளோ வந்து நேசம் வைக்கணும், பாசம் வைக்கணும், அதுங்களுக்காக தனி மனிதனாக போராடுறது தான் இந்த கார்டன் கேரக்டர். ஒருத்தன் கடைசி வரைக்கும் போராடுவான், அதுங்களுக்கு வாய் இருந்தால் பேசும்ல, யார் அதை பேச போகிறா? இந்த கிளைமேக்ஸில் கூட இந்த கேரக்டர் அதை தான் சொல்லுவோம், அன்னைக்கு பார்த்தப்ப கூட எனக்கு கண் கலங்குது, இதுக்கப்புறமும் இது யானைகளோட பிரச்சனைன்னு எல்லாம் கடந்து போகிறதுனா போயிடுங்கய்யா அப்படின்ட்டு போயிடுவார். அதுதான் உண்மை, இன்றைக்கி எல்லாருமே வந்து இது யாரோட பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். யானைகள் வனங்கள் இது நம்ம சரியாக பாதுகாக்கலைன்னா நாளைக்கு நம்ம இங்கே சாப்பாட்டில் கை வைக்க முடியாது, அப்படி ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். நம்ம How did you feel speaking Tamil dialects? I mean,
had to work a lot on it. I really appreciate the opportunity that I got with this film. I feel very grateful that this was my first Tamil Telugu film. Prabhu sir, of course, had to do everything with me. Even the person we had on set really did sit and go through everything. What I learned about the beauty of Tamil is that there's so many different ways to say the same thing, and you can very precisely express yourself. So that's something that I really learned through this film and through going through everything with Prabhu sir, because he's very particular about everything. So it was a great learning experience for me, truly. And I look forward to doing more work here.